ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் செவ்வாய் பகவானுக்குரிய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் செவ்வாய் பகவான் சாஸ்திர ரீதியாக அங்காரகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று பெயரோடு இருந்துட்டு அங்காரகன் என்று சொன்னாலே செவ்வாய் பகவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் ஜாதக ரீதியாக மேச ராசிக்கு அதிபதியாக விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வந்துட்டுருக்கிறாருங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மேச ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ இருந்ததுன்னு வைங்களேன் இந்த செவ்வாய் பகவானுடைய திசா வரும்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேச ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ இருந்து அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வரக்கூடிய அந்த ஏழு வருடங்களும் மிகப்பெரிய நன்மைகளை அந்த ஜாதகர் சந்திக்க முடியும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் பலிதமாகும் இதே செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருந்தார்னு அச்சமில்லாத வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாகவே அமையும் அரசாங்க வகையில் அரசியல் வகையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மின மிகப்பெரிய மனப்பக்குவத்தை அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கொடுப்பார் நெஞ்சுக்கு